புனித சவேரியாரின் திருச்சரீரம். அவர் இறந்த மறுநாள் வழக்கமாக திருப்பலிக்கு அவர் அணியும் ஆடையை அணிவித்து அவரை மரத்தினால் செய்யப்பட்ட சவப்பெட்டிக்குள் வைத்து அதனுள் நிறைய சுண்ணாம்பையும் போட்டு புதைத்தனர். அதாவது சவப்பெட்டிக்குள் சுண்ணாம்பை வைத்து அடக்கம் செய்தால் விரைவில் அந்த உடல் அழிந்துவிடும். மிஞ்சியிருக்கும் அவரது எலும்புகளை இந்தியாவுக்கு கொண்டு செல்லலாம் என்று நினைத்து இவ்வாறு செய்தனர். 2.5 மாதங்களுக்கு பின்னர் 1553 பிப்ரவரி 17 அங்கிருந்த சாந்தாக்ரூஸ் கப்பல் புறப்பட வேண்டியதாயிற்று. எனவே அந்த கப்பல் தலைவன் டியாகோவாஸ் தனது மாலுமிகளுடன் சென்று கல்லறையை திறந்து பார்த்தார். என்ன ஆச்சரியம், சவேரியாரின் உடல் எந்தவித அழிவுமின்றி புத்தம் புதிதாக அடக்கம் செய்யப்பட்ட உடல் போன்று இருந்தது. உடனே அந்த பெட்டியை கப்பலுக்கு தூக்கி வந்தனர். அந்த கப்பல் முதலில் மலாக்கா தீவிற்கு சென்றது. திருச்சரீரம் 1553 மார்ச் 3 மலாக்காவுக்கு கொண்டு வரப்பட்டது. அன்று அங்கு பரவியிருந்த பிளேக் நோய் அடியோடு தீர்ந்தது. இலங்கையில் மட்டக்களப்பு துறைமுகத்தில் திரளான மக்கள் சவேரியாரின் திருச்சரீரத்துக்கு வணக்கம் செலுத்தினர். திருச்சரீரம் இருந்த கப்பலில் ஏறிய நோயாளி பெண் ஒருவள் முழு சுகம் அடைந்தாள். பின்னர் அங்கிருந்து 1554 மார்ச் 16 கோவாவிற்கு கொண்டு வரப்பட்டது. கோவா நகர மக்கள் திரண்டு வந்து சவேரியார் உடலை ஆடம்பர பவனியாக புனித பவுல் கல்லூரிக்கு எடுத்துச் சென்றனர். எல்லா கிறிஸ்தவ ஆலயங்களிலும் மணியோசை ஒலித்தது. பீரங்கிகள் முழங்கின. அடுத்த நாள் அப்போது கோவாவில் போர்ச்சுகீசிய ஆளுநராக இருந்த டோம் அப்போன்சே தே நோரோனா மருத்துவ பரிசோதனைக்கு ஆணையிட்டார். அதன்படி ஆளுநரின் மருத்துவர் கோஸ்மா சரேயாவும் மற்றொரு மருத்துவர் அம்புரோசியா ரிபல்ரோவும் சவேரியாரின் உடலை பரிசோதித்தனர். பின்னர் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில், உடலை நன்கு பரிசோதித்து பார்த்தோம். உடலின் ஒவ்வொரு உறுப்புகளையும் நிதானமாக சோதித்து பார்த்தோம். உடல் முழுமையான நிலையில் இருந்தது. அவ்வுடல் எவ்வித தைலத்தாலும் பூசப்படவில்லை. உடலினுள் மருந்து எதுவும் செலுத்தப்படவும் இல்லை என்று இருந்தது. 3 நாட்கள் பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்பட்ட அத்திருவுடல் பின்னர் பழைய கோவாவில் உள்ள பாம் ஜீசஸ் தேவாலயத்தில் உள்ள 30 அடி உயரமுள்ள சலவை கற்களால் கட்டப்பட்டுள்ள அழகுமிகு பீடத்தின் உச்சியில் அமைக்கப்பட்டுள்ள வெள்ளி பேழையில் வைக்கப்பட்டது. சவேரியார் வாழ்ந்த போதும் அவர் இறந்த பின்னும் நடைபெற்ற எண்ணற்ற புதுமைகள் சாட்சியங்களாக சேகரிக்கப்பட்டன. 1622 மார்ச் 12 அவருக்கு புனிதர் பட்டம் திருத்தந்தை 15 கிரகோரியாரால் வழங்கப்பட்டது. அன்று அடையாளமில்லாத சாஞ்சியன் தீவில் மறித்த சவேரியாரின் திருச்சரீரத்தை 21 நூற்றாண்டில் வாழும் நம்மில் பலரும் பார்த்திருக்கிறோம் என்றால் அது ஆச்சரியமில்லையா? பல ஆண்டுகளுக்கு ஒருமுறை பக்தர்களின் வணக்கத்திற்காக தூய சவேரியார் உடல் அடங்கிய வெள்ளி பேழை கீழே இறக்கப்பட்டு பவனியாக எடுத்துச் செல்லப்பட்டு சே கத்தீட்ரல் பேராலயத்தில் வைக்கப்படும். காட்டிலும் மலையிலும் கடற்கரையிலும் நடந்து சென்ற அதே பாதங்கள், உயர்ந்தோரையும் தாழ்ந்தோரையும் அரவணைத்த அதே கரம், ஆண்டவரே ஆன்மாக்களை தாரும் என்று அலறி அழைத்த அதே வாய், அணையா இறையன்பால் விம்மி விம்மி மடிந்த அதே மார்பு. அதேபோல 2004 நவம்பர் 21 முதல் 2005 ஜனவரி 2 வரை மக்களின் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது. நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனிதரின் உடலை தரிசித்து தங்களது வணக்கத்தை தெரிவித்தனர். நவம்பர் 21 நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் கோவா ஆளுநர், முதல்வர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். கோவாவின் பேராயர் நெரி பெராயோ தலைமையில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இப்போது சவேரியாரின் உடலில் வலதுகரம் கிடையாது. அது வெட்டி எடுக்கப்பட்டு ஒரு சாட்சியாக ரோமாபுரியில் உள்ள ஜெசு என்ற ஆலயத்தில் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளது. இந்திய விடுதலைக்கு பின்னர் சவேரியாரின் உடலை தங்களது நாட்டிற்கு எடுத்துச் செல்ல போர்ச்சுக்கல் அரசு விரும்பியது. அப்போதைய பாரத பிரதமர் பண்டித நேரு அவர்கள் இது பாரத நாட்டின் பழம்பெரும் சின்னம் என்று கூறி அனுமதி தர மறுத்துவிட்டார்.